ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமிக்க ஆரோக்கியமான கருப்பு உளுந்துகளி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்துகளி பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கை கால் இடுப்பு இந்த மாதிரி எலும்புகள் எல்லாம் நல்லா வலிமையாக இருக்கும். முக்கியமாக பெண்கள் பார்த்திங்கன்னா இதை அவசியமாக சாப்பிட்டே ஆகணும், ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு நான் 200 கிராம் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உடைக்காத தோல் நீக்காத கருப்பு உளுந்து. இப்போ வாங்க இதை நம்ம வறுத்துக்கலாம். உங்களுக்கு உடைச்ச கருப்பு உளுந்தாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த முழு உளுத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ நான் இரும்பு கடாயில் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு உளுத்தம்பருப்பு வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும், அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் கருப்பு உளுந்துகளி எப்படி டேஸ்ட்டியாக செய்கிறேன்னு உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது நான் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துனா போதும். நீங்கள் புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போது அரிசியோட கலர் நல்லா மாறி இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இதை நல்லா ஆறட்டும். அடுத்தது நான் வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். இந்த கருப்பட்டி சேர்க்கும்போது ரொம்பவே பாரம்பரியமாகவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த கருப்பட்டியை நான் நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு உருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா உருக்கிக்கலாம். கருப்பட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூசு மணல்லாம் அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு தரம் கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து பாகுபாகத்துக்கு வர தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும். நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கருப்பட்டி பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இது ஒரு ஸ்டீல் வடிகட்டில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம உளுந்தும் அரிசியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நான் 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை, நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போது அரைச்ச உளுத்தம்பருப்பை நான் ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இப்போ எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு அளவு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தங்களி பார்த்திங்கன்னா இரும்பு கடையில் செஞ்சால் இன்னும் பாரம்பரியமாக இருக்கும். என்கிட்ட வந்து பெரிய கடை இல்லை, அதனால் நான் வறுக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து இரும்பு கடை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இதை கட்டிகளே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா நீங்கள் தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் விழாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு விக்ஸ்க்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் தான் தேவைப்படும். அது வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாதி அளவுக்கு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா திக்காயிருச்சு. இப்போ இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருப்பு உளுந்தங்களி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. மாதம் ஒரு முறை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறை இந்த உளுந்தங்களியே செஞ்சு கொடுங்க. அவங்க எலும்புகளெல்லாம் நல்லா வலிமை பெறும். அப்புறம் கர்ப்பமான பெண்கள், குழந்தை பெற்ற பெண்கள், வயதுக்கு வந்த பெண்கள் இந்த மாதிரி எல்லாருமே நல்லா கட்டாயமாக இந்த உளுந்தங்களியை சாப்பிட்டா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இது பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். குறிப்பாக இடுப்பு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை இந்த உளுந்தங்களி சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லாவே ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இப்போ உளுந்தங்களி நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைம் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நாம் வந்து உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் வேறு எந்த ஆயிலுமே சேர்க்கக்கூடாது, நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் பாரம்பரியமாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக்கில் ஆடின நல்லெண்ணெயாக இருந்தால் நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது 2003 புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த வருஷத்துலேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வெளியில் ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஃப்யூச்சருக்கு அவங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் கட்டாயமாக இதை சாப்பிடுங்க. ரொம்பவே வந்து ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நல்லா உங்களுக்கு ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அல்வா மாதிரி நல்லா சுழண்டு வருது. இதனுடைய கரெக்டான பதம் என்னென்னா, நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விடும் பாருங்கள். இதை தான் வந்து கரெக்ட் பதம். ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, நீங்கள் கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூப்பராக சுவையாக நம்மளுக்கு பாரம்பரியமிக்க உளுந்துக்களி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு வாரம்னாலும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா கருப்பட்டி இது ரெண்டையுமே சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஹெல்த்தியான பாரம்பரியமிக்க நம்மளுடைய கருப்பு உளுந்துக்களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை சாப்பிடாதவங்க ஒரு முறையாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.